இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த இடத்துல க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வைக்கிறது மூலமாக நம்மளால் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேருந்து பல பேர் வந்துட்டு அதிகமான ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்துட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்றத எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக புரியும். நீங்கள் இடையில ஏதோ ஒருத்தர் ஸ்கிப் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, ஓகேவா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது என்னன்றதை அப்படி தெளிவாக பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு ஜெனியூன் ஒரு மெத்தட். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நீங்கள் எப்படி ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் தான் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ அதனோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பொறுத்தளவுக்கு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் சைன் அப் பண்ண வைக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுவீங்க. அதுவுமே கொஞ்சம் நிஜம் கிடையாது. நீங்கள் சைன் அப் பண்ண வைக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே உங்களால் 7000 ருபீஸ்க்கு ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? அதாவது ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு 7000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா பேபால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூட விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 hour தான். நீங்கள் ஒரு 30 minutes ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 100% வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். இதில் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. 100% வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணி உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ ஸ்கில்ஸோ வந்து தேவைப்பட போகிறதில்ல. நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டைமில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துலேருந்து தாராளமாக இந்த ஒர்க்கை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் பண்ணணும் அப்படின்றலாம் கிடையாது. உங்ககிட்ட நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அது போக உங்கள்கிட்ட நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேர்ல்டு வைட்ல வந்து அவைலபிளாக தான் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி ஈஸியாகவே இந்த வெப்சைட் வந்து அக்சஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பண்ணுறது மூலமாக மணி ஆன் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் யூடியூப்க்கான ஒரு கோர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்தளவுக்கு எவ்ரி மந்த் நம்ம யூடியூப்லேருந்து எப்படி ஒரு $1000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் இது. இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. getresponse.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே வருவீங்க, ஓகேவா? இப்போ பேசிக்காக இந்த ஒரு வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூல், ஓகேவா? ஸோ இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய இமெயில் லிஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய இமெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சில டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ பட் நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதே சமயத்தில் நம்ம எந்த விதமான இமெயில் மார்க்கெட்டிங்கும் பண்ண போகிறதில்ல. 100% வந்து ஜெனியூனான ஒரு மெத்தடு. நீங்கள் பேமெண்ட்டை பற்றி கவலையே பட தேவையில்ல. ஸோ நானே இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக தான் இதை பற்றி தெரிய வந்துச்சு. நான் ஒரு பாஸ்ட் 2 days வந்து இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த 2 நாள்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது. அந்த ரிசல்ட்டை நான் எப்படி எடுத்தேன், நான் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையுமே அப்படியே 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்றத அப்படியே 1 by 1 நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நம்மளோட ஒர்க்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஷவுட் அவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாய் ஜங்ஷன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஸ்கீம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு 500 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 gram கோல்டு ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண கோல்டை டேரெக்டாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கே ஷிப் பண்ணுறாங்க. உங்களோட அட்ரஸுக்கே நீங்கள் வந்துட்டு உங்களோட கோல்டை வந்து வாங்கிக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதை பற்றி நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போ நம்மளோட ஒர்க்குக்குள்ளே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாட்டமுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராம்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு ஈஸியான ஒர்க் தான். இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டையோ யாரோ ஓரளியோ இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க இதில் ஜாயின் பண்ணி இந்த சர்வீஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு $100 வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதர்வைஸ் 33% வந்து ரிகரிங் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ $100ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கரன்சியில் 7000 ருபீஸ் வருது ஒரே ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண வைக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம யார்கிட்டையும் போயிட்டு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் மூலமாக மந்த்லி எப்படி ஒரு 10 sign-ups வந்து நம்ம கொண்டு வர்றது, அது மூலமாக எப்படி நம்ம $1000 ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 affiliate program இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டி ப்ரோக்ராம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கரிங் ப்ரோக்ராம், ஓகேவா?
ஸோ ரிகரிங் ப்ரோக்ராமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்ம் ரெவன்யூ, அதாவது ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி கிடைக்கும். உங்கள் மந்த்லி மந்த்லி இதை ரினிவல் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு 33% வந்து அதிலிருந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதர்வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டி ப்ரோக்ராமில் $100 வந்து ஒன் டைம் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நாள் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே டைமில் நமக்கு வந்து $100 வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எப்படி இந்த சைன்அப்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், எப்படி நம்ம ஈஸியாக மணி அனுப்பலாம், நம்மளோட ஒர்க் எப்படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறது, நம்ம யாருக்கிட்டையுமே பேசாமல் எப்படி நம்ம சைன்அப்ஸ் கொண்டு வரது அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேவா? இந்த ஒரு ஸ்கிரிப்ட் பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த கெட் ரெஸ்பான்ஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ண தெரியல, எனக்கு இந்த அளவுக்கு இங்கிலீஷில் நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நம்ம எப்படி அந்த ஸ்கிரிப்டை ஈஸியாக ரெடி பண்ணலாம், ஒரு இங்கிலீஷ் நாலேஜே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள், அந்த வெப்சைட் பேரே அப்படி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆர்டிகளை பாருங்கள். ஸோ கெட் ரெஸ்பான்ஸ் ரிவ்யூ 2021 ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இந்த சைட்டை. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்டிகல் சூஸ் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரைசிங் இருக்குது, அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ஒரு ரிவ்யூவில் இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இதை ரீரைட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரீரைட் பண்ணவும் நாலேஜ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ரீரைட் பண்ண முடியும், என்னால் இங்கிலீஷில் இதவே ரீரைட் பண்ணிக்குவேன் இதை ரெஃபர் பண்ணி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை, அதாவது இந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு spinbot.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீகேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரீகேப்சாவை ஜஸ்ட் வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிக் மார்க் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த கோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டு அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ரீரைட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணுறத இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீரைட் ஆன டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும், பட் வேறு வேறு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு ரீரைட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ ரீரைட் ஆகி வந்த கண்டென்ட்டை அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கூகுள் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பேராகிராஃபாக நீங்கள் அந்த ஃபுல் ஆர்டிகல்லையுமே உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு ஓனாக எழுத தெரியும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி ஓனாகவே எழுதிக்க முடியும். ஓகேவா? இப்போது ஸ்கிரிப்டில் கடைசியாக நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இது எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளிக் ஹேர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை நம்ம வந்து கொடுக்கணும். அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த லிங்க் நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அந்த லிங்க்கை தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராமில் ஏதோ ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஒன் டைம் பேமெண்ட் இருக்கு இல்லையா, ஒன் டைம் கமிஷன் $100, ஸோ இதில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுலையுமே ஜாயின் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? இப்போ நான் அந்த $100 பிளானை வந்து சூஸ் பண்ணுறேன். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்தியா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் போய்ட்டு நீங்கள் இந்தியான்றத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க, சேஃப்டியான ஒரு வெப்சைட் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் கேட்டிருப்பாங்க. ஸோ என்னடா நம்மகிட்ட வெப்சைட் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, வெப்சைட் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்றதையுமே இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் எப்படிலாம் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆர்டிகல் ஆன் யூர் வெப்சைட் அப்படின்றத கொடுக்கலாம், வீடியோ மார்க்கெட்டிங்றத கொடுக்கலாம், கன்சல்ட்டிங் கிளைண்ட்ஸ் அப்படின்றத கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் பேசிக்காக இதை மட்டும் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரீகேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணி அப்படியே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன், நம்ம ஒர்க்கை மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான டேஷ்போர்டு தான் ஓப்பன் ஆகும். உடனே ஒரு காமன் நேரம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரியான டேஷ்போர்டு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிலியேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் யுவர் அஃபிலியேட் லிங்க்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிளாக்கிங் பண்ண போகிறோம்.
போகிறோம், அதாவது லிங்க் வந்து கிளாக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிட்லி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட யூஆர்ல அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்தால் அஃபிலியேட் லிங்க்கை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஷார்டன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி இந்த நம்மளோட யூஆர்ல அப்படியே வந்து ஷார்டன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த யூஆர்எல் வந்து சின்னதாகி வந்திருக்கும், அந்த லிங்க் அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். ஓகேவா, காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த வார்த்தைகளும் உங்களோட லிங்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை அப்படியே வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ அந்த கிளிக்கர் அப்படின்ற வார்த்தைகளோ நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் அந்த கிளிக்கர் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டு மேலே லிங்க் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கடைசியாக காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கிளிக் ஹேர் அப்படின்ற வார்த்தைக்குள்ளே நம்மளோட அஃபிலியேட் லிங்க் வந்து போயிடுச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் வந்து 90% வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, இந்த லிங்க்கு நீங்கள் வந்து டிராஃபிக் கொண்டு வர போகிறீங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படி நீங்கள் ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணுங்கள். ஓகேவா, ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கு நம்ம டிராஃபிக் கொண்டு வரணும். இதுக்கு வந்து நம்ம எங்கே போகிறது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெய்ட் பண்ணி, அதாவது அமௌண்ட் பே பண்ணி டிராஃபிக் கொண்டு வருவாங்க அவங்களோட லிங்க்கு. நம்ம ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் இருக்குது. எந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக மந்த்லி ஒரு 10 சைன்அப்ஸ் வந்து கொண்டு வர முடியும். அது எந்த வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குவாரா அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் தான். ஓகேவா, ஸோ இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இது ஒரு Q&A வெப்சைட். ஓகேவா, இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி பல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அவங்களோட லிங்க்குக்கு வந்து ஃப்ரீ டிராஃபிக் வந்து கொண்டு வருவாங்க. அது மூலமாக நிறைய சேல்ஸும் எடுப்பாங்க, நிறைய ஏர்ன் பண்ணவும் செய்கிறாங்க. ஓகேவா, அது எப்படி வந்து இந்த வெப்சைட்டில் பாசிபிள் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை வந்து கேட்பாங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது இந்த டூல் வந்து யாருக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க நம்மளை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதே மாதிரி நேரத்தில் நம்மளால் நிறைய சேல்ஸும் கொண்டு வர முடியும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மந்த்லி இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 550 மில்லியன் வியூஸ் வந்துட்டு ஒவ்வொரு எவ்ரி மந்த்தும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் நிறைய டிராஃபிக் இருக்குது, நம்மளோட லிங்க்குக்கும் நம்மளால் வந்து டிராஃபிக் கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ நம்ம 1 by 1 நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, மேலே சர்ச் பார் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டு இமெயில் மார்க்கெட்டிங் டூல் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டவங்க எல்லா பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இமெயில் மார்க்கெட்டிங் டூல் வந்து தேவைப்படும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட கெட் ரெஸ்பான்ஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் டூல் தான், அதை நம்ம இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பெஸ்ட் வெப்சைட் தான், கண்டிப்பாக அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஸ்டினை பாருங்கள், ஹவு கேன் ஐ பிக் த ரைட் இமெயில் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். அந்த கொஸ்டின் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை கீழே உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணதுனால எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு காமிக்கல. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நம்ம கடைசியாக காப்பி பண்ண ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்டை அப்படியே காப்பி பண்ண ஸ்கிரிப்டை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு போஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் வந்து அவங்களுக்கு போயிடும். ஓகேவா, அந்த ஒரு ஆன்சரை இவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வர்றாங்களோ, அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்மளோட ஆன்சர்ஸை வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, அப்படி அவங்க பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்கிரிப்டில் பேசிக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதோட ப்ரைசிங் எவ்வளோ, இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதான் எழுதியிருப்போம். அப்படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட அந்த கெட் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபுல்லாக அந்த ஆர்டிக்கலை வந்து படித்து பார்ப்பாங்க, நம்ம கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபுல்லாக படித்து பார்ப்பாங்க. அப்படி படித்து பார்த்துட்டு நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ நம்மளோட லிங்க் வந்து நம்ம கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து அவங்க கிளிக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில், அதாவது அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதை பற்றி தேவைப்படுது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கிளிக்கர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்படி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவாங்க, அதாவது கெட் ரெஸ்பான்ஸுக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகேவா, அவங்க இதுக்குள்ளே வந்துட்டு இன்னும் அதில் என்னென்ன ப்ரைசிங் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எல்லாத்தையுமே அவங்க நிறைய பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் அவங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அவங்க ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து ப்ரைசிங் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ அவங்க வந்து ப்ரைசிங், அதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் இந்த டூல் அவங்கள வந்துட்டு வாங்க முடியும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பேசிக் பிளான்லேயே $15, அதாவது $15 வந்து பெர் மந்த்துக்கு அவங்க கொடுத்து இதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு $100 வந்து கமிஷன் கிடைக்குது. ஓகேவா, ஸோ $100 வந்து நம்மளுக்கு வந்து கமிஷனாக வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதில் ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது, ஸோ ஃப்ரீ ட்ரையலையும் அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ எப்படா குவாரால வந்து நம்ம டிராஃபிக் கொண்டு வர முடியும், எப்படி இது வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்னோட டேஷ்போர்டை பாருங்கள். நான் இந்த வீடியோவை என்றைக்கு அப்லோட் பண்ணுறேனோ அதுக்கு முதல் நாள் தான் இந்த ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், குவாரால என்னோட லிங்க்கை நான் ப்ரொமோட் பண்ணேன். ஓகேவா, ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிலே 2 கிளிக் வந்து நடந்துச்சு, ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ யாரோ ஒரு வந்துட்டு ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டில், அதாவது ஃப்ரீ ட்ரையலில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க ஃப்ரீ ட்ரையலில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஓகேவா, அவங்க ஃப்ரீ
ஃப்ரீ ட்ரையலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டூர் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க அமௌண்ட் பே பண்ணி இதில் இருக்கிற ஏதோ ஒரு பிளானை வந்து அவங்க வாங்குவாங்க. அவங்க பேசிக் பிளான் போட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் பிளான் போட்டாலும் சரி, அவங்க $15 இன்வெஸ்ட் பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு $100 வந்து கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அது வந்துட்டு பவுண்டி ப்ரோக்ராமில் ரெக்கரிங் ப்ரோக்ராமில் உங்களுக்கு 33% வந்து கமிஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? நான் வந்துட்டு ஒரே நாளில் எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரீ ட்ரையலில் முடிச்சுட்டு அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு $100 வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே நாளில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு சேல்ஸ் நடந்து எனக்கு நான் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். நான் எப்படி பண்ணேன், என்னோடய கம்ப்ளீட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இப்போது நான் ஆரம்பத்திலே வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம என்ன கொடுக்குறது அப்படின்றது தெரியாது. உங்கள்கிட்ட வெப்சைட் இல்லை இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ யூடியூப் சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ண தெரியல அப்படின்னா கூட நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சும்மா ஒரு 30 வீடியோ கிட்ட நீங்கள் சும்மா போட்டு விடுங்க. ஓகேவா? ஸோ ஒரு 30 வீடியோ எதை பற்றியும் நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேனலோட யூஆர்எல் இருக்கு இல்லையா, நம்ம சேனல் யூஆர்எல்னு சொல்லுவாங்க, சேனல் லிங்க். ஸோ அந்த சேனல் லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வெப்சைட் யூஆர்எல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது அப்படின்னா உங்களோட வெப்சைட் யூஆர்எல் கொடுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 30 வீடியோஸ் கிட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சேனலோட லிங்க் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியல, என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னா கூகுளில் பார்த்து க்ரியேட் பண்ணுங்கள். குவாராவை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 15 போஸ்ட் போடுறீங்க, ஒரு 15 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 ஆன்சரில் மட்டும் உங்களோட அஃபிலியேட் லிங்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற ஆன்சர்ஸ்லாம் அஃபிலியேட் லிங்க் வந்து கொடுக்காதீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குவாரால் உங்களுக்கு இருக்கிற அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிரும். எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களோட அக்கௌண்ட் மட்டும் பேன் ஆயிரும். அப்படி பேன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துருக்க டிராஃபிக் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு 10-15 போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 போஸ்ட்டில் மட்டும் உங்களோட அஃபிலியேட் லிங்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ ஒரே நாளில் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ எனக்கு நான் எப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு கிளிக் வந்திருக்கு, ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஒரு 1 நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து சேல்ஸ் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.